அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் அகமது, மந்தவெளி பகுதியில் வசித்து வருகிறேன், சென்னை. இந்த வேலூர் இப்ராஹிம் பற்றி நான் வந்து சில கேள்விகள் கேட்கணும். இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து ஃபேஸ்புக்லேயும் அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் எடுத்துக்கிட்டால் ஒரே தௌஹி ஜமாத்தை விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வாண்டு அழைக்கிறான். யார் இவன் வேலூர் இப்ராஹிம்? திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட் ஹில்ஸ் பகுதியில் ஒரு பெண்ணிடம் பொம்பளை பொறுக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டாங்க தௌஹி ஜமாத்துக்காரங்க. பிடிச்சி கட்டி கொண்டு வந்து அந்த பெண்ணை எப்படி மாட்டிக்கிட்டான், செருப்பு வாங்கி கொடுக்குறேன் காலை தடவிக்கிட்டே இருந்துக்கிறான் அந்த பெண்ணை மேட்ரு செய்கிறதுக்கு. அது மட்டுமா, அப்புறம் ஃபேரன் லவுலி தடவுறானா, ஃபேரன் லவுலி தடவுறண்டு சின்மிசம் செஞ்சு அந்த பெண்ணை இப்படியாச்சும் இச்சைக்கு அழைச்சி அந்த பெண்ணை மேட்ரு முடிச்சிடலான்ட்டு விட்டாங்களா தௌஹி ஜமாத்துக்காரங்க. பிடிச்சிட்டு வந்து கட்டி இழுத்துட்டு வந்துட்டாங்க. கட்டி இழுத்துட்டு வந்து தலைமைக்கு கொண்டு வந்து கேமரா முன்னாடிக்கு, நிர்வாகிக்கு முன்னாடி உட்கார வச்சவனையும் என்ன என்ன பொய் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன சொல்கிறான், நான் செஞ்சேன்னா, நான் இத்தனை பத்து வாட்டி போகல, ஆறு வாட்டி போகல, மூணு வாட்டி இந்த வீட்டுக்கு போய்க்கிறேன். அவங்க அப்பப்போ வீடு மாறுவாங்க, அந்தந்த வீட்டுக்கு போனது அது வேற, இந்த வீட்டுக்கு நான் மூணு வாட்டி தான் போய்க்கிறேன். அட நாய, ஒரு முஸ்லீம் இப்படி செய்வானா? ஒரு பெண்ணிடம் சினிமிசை செய்யக்கூடிய முஸ்லீமாக இருப்பானா? நீ தாவா பண்ணுறா, பயான் பண்ணுறா, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏன் உனக்கு பொண்டாட்டி இல்லை? பொண்டாட்டி பண்ண உன் பொண்டாட்டியை பத்த உன் பண்ணுறதுக்கு விட்டுருவியா, தொட விடுவியா? ஏன் நான் பண்ணவா தொட விடுவியாடா? விடமாட்டி இல்லை. அதே மாதிரி தானே அடுத்த உன் பிள்ளைய விடுவியா? அப்போ அது தப்புன்னு தெரியல. சரி, தப்பு செஞ்சுக்கிறோம், உனக்கு ஒரு உறுத்தல் வேணா? சரி, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், மாட்டிக்கிட்டோம், சரி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, அல்லாட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த பாவத்திலிருந்து மீளிருவோண்டு, அந்த குற்ற உணர்வானா? சரி, ஜமாத்துலேருந்து நீக்கிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான், ஜமாத்துலேருந்து நீக்கிறதுலேருந்து இருந்து திருப்பி பாவ மன்னிப்பு கேட்டு அவன் ஜமாத்தில் வந்து இணைச்சிக்கலாம்ல? அப்படி செய்யலை. நீக்கினவனே என்ன செஞ்சுக்கிறான், தாமுமுகால ஜமாத்தை எவன்லாம் திட்டானோ அவன்கிட்ட போய் இணைச்சிக்கிறான், அங்கே போய் சேர்ந்துக்கிறான் தாமுகால. தாமுமுகால செஞ்சால் அங்கே எவ்வளோ நாள் இருந்தான், அங்கே ஏதோ பண்ணிவிட்டான். பொம்பளை பொறுக்கி தானே அவன், அங்க ஏதோ எவ்வளையோ என்னமோ பண்ணிட்டானே என்னன்னு தெரியல, அவனும் விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டவனே இங்க வந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தலைமைக்கு, பிஜேக்கு என்னைய மன்னிச்சிருங்க, என்னைய ஜமாத்துல இணைச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அட நாய, உன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிறான். இஸ்லாமிய சட்டமா இருந்தா உனக்கு வேற, சின்மிசம் செஞ்சதுக்கு வேற, ஆனா ஜமாத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த நாயை வந்து இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, உறுப்பினர்லேருந்து நீக்கி வச்சுக்கிறாங்க, உன்னை எப்படி சேர்ப்பாங்க? அதோட வெறி கொண்டுட்டான். வெறி கொண்டவன், நீ வந்து நல்ல நீ முஸ்லீமனா இருந்தா, நல்ல பொறப்பா இருந்தா, நீ ஹலாலுக்கு தான் பிறந்தியாண்டா, இப்படி நீ வந்து முன்னுக்கு பின் முரணா பேச மாட்டா, என்ன கடிதத்தில் எப்படி என்னை இந்த ஜமாத்தில் இணைச்சிருங்க? சரி, அப்போ உனக்கு தரங்கட்ட ஜமாத் தெரியாதடா மூதேவி. அட நாய, அப்போ உனக்கு இந்த ஜமாத் பொம்பளை பொறுக்கி ஜமாத்து தெரியாதா? தருதலை ஜமாத்து அப்ப தெரியாதா? உன்னை சேர்க்கலன்றவனே தருதலை ஜமாத்து, பொம்பளை பொறுக்கி ஜமாத்து, ஏண்டா ஏன் இப்படி சோத்த திங்கிறியா இல்ல பிய திங்கிறியா? விவாதத்துக்கு இப்போ இவன் சேர்ந்துக்கிறான், யாரு, அப்துல். அவன் மேட்ரு என்ன, எல்லாம் இந்த பேத்தனா குரூப்பா தான் சேர்வாங்க பிடிக்கும் இந்த குரூப்ல. அவன் அலிமுல் புகாரி ஒரு மாதிரி, இவன் இவன் அவன் பொண்ணு பொண்ணு அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, சே வேணாம், இவன் தானே இவனை தானே பேசணும். இப்போ அப்துல்லாண்டு ஒருத்தவன் சேர்ந்துக்கிறான், அவன் எப்படி, லீலை மன்னன். இஸ்லாத்தில் மூணு கல்யாணம் பண்ணலாங்க, சரி அது எப்படி பண்ணணும், பொண்டாட்டிக்கு தெரிய வேணாமா, கள்ளத்தனமாவா, பப்பாட்டியா வைக்கிறா, ஊருக்கு தெரிஞ்சு பண்ண வேணாம், போகிற இடத்துலலாம் கல்யாணம், மூணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜமாத்தில் வந்து பாருங்க, அந்த பொழு அந்த ரெண்டு பொண்டாட்டியை அழுவி கடிதம் கொடுத்துக்குது, பொம்பளை பொறுக்கி நாயோ, நீங்கெல்லாம் வந்து பயன் பண்றீங்க, உங்க பயன்லாம் யாரு கேட்பா? உனக்கு எல்லாம் தகுதி இருக்கா? அப்துல்லாக்கு தகுதி இருக்கா? அலிமுல் புகாரிக்கு தகுதி இருக்கா? வேலூர் இப்ராஹிம் பண்ணையாருக்கு தகுதி இருக்கா? பொம்பளை பொறுக்கி நாய்வளா, உங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்கடா, இப்படி நீங்க வந்து ஜமாத்தை திட்டுவீளோ? நடவடிக்கை எடுத்தா எதுக்காண்டி எடுத்தாங்க, என்ன தப்பு செஞ்சா? அதை உணர்ந்து தப்புல இருந்து மீண்டு வராம, மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம, நான் தப்பே செய்யலை, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இவர் வந்து சொல்றாரு, என்னை ஒரு யாரு வேலூர் இப்ராஹிம் சொல்றான், இந்த வீடியோவில் நேற்று பார்த்தேன், என்ன சொல்றேன்டா, நான் வந்து உத்தமன் தான்,
ஒரு விவச்சாரிய கூட என்னைய வச்சு வந்து ஏன்டா அன்னைக்கு சொல்லல நாய, ஏன்டா அன்னைக்கு சொல்லல, ஏன் அன்னைக்கு சொல்லல, நீ சரியானவனா இருந்தா, நீ உண்மை பேசுறவனா இருந்தா அன்னைக்கு உட்கார வச்சாங்களோ நடவடிக்கையில உட்கார்ந்துகிட்டு இருந்திய, அப்ப சொல்ல வேண்டியதானே இந்த பொல்ல வந்து இந்த ஏத்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் விவச்சாரி, ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லல, பொண்ண பல்லா நீ, அப்ப ஏன் சொல்லல, நீ ஆன்மை உள்ளவன் தானே, உன்னுடைய பொறுப்பு சரியா இருந்தா சொல்ல வேண்டியதானே, ஹலாலுக்கு தானே பிறந்தா, இல்ல வேற யாருக்கும் பெத்தாங்களா, டே இப்படி இங்க நின்றுகிட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ்ட் விவாத கூப்பிடுற மயிர் கூப்பிடுறேன் ஏதாச்சும் போட்டா சாவடிச்சிருவேன், சரி விவாதத்துக்கு தான் கூப்பிட்டா, விவாதத்துக்கு கூப்பிட்டு இல்ல அவன் வந்தானா இல்லையா, யாருப்பா அவன் பேரு, அவன் பேரு வேற மறந்துருச்சு, ரமேஷ் ராஜா அந்த பையன் வந்தான்ல, ஏன் யாரு வரணும் உங்க கூட விவாதம் பண்றதுக்கு, பீஜா வரணுமா, பொம்புளை பொறுக்கி கூட அவர் வந்து உட்காருவாரா, ஏண்டா நாய செய்தி பையன் வருவாரா, இல்ல அல்தாபி வருவாரா, ஏண்டா அவன் தான் அவன் அவன் தாய் தாண்டா அவன், அவங்க கூட விவாதத்துக்கு போடா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவன்கிட்ட பேசிட்டு வாடா, அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றான், அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிடுறான், நீ ஒரு பொண்ணை பையதான், நீ ஒரு பொம்பளை பொறுக்கித்தான், நீ ஒரு ஒன்பது தான், நீ வந்து உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை அவனே நிரூபிப்பாண்டா, அவங்க கூட விவாதத்துக்கு போறதுக்கு உனக்கு ஆன்மை இருக்கா, நீ ஆன்மகன் தானே, நீ ஹலாலுக்கு தானே பிறந்தான், அவங்க கூட விவாதத்துக்கு போயிட்டு வாடா, நீ அடுத்த ஸ்டேட்டஸ் எதுவும் போட்டா கும்மால அசிங்கசியமா பேசுவேன், உன்னையும் பேசுவேன், உன்னுடைய அவங்க கூட இருக்கிறன அப்துல்லாவையும் பேசுவேன், எல்லா பொம்பளை பொறுக்கிக்கும் இது ஒரு நான் சவால சொல்றேன், நீ விவாதத்துக்கு போறண்டா ரமேஷ் ராஜா கூட போடா நாய்வோலா, அவன் கூப்பிட்டு இருக்கிறான் விவாதத்துக்கு ஓடாம அவங்க மூளை முழுக்கெல்லாம் போய் நின்றுகிட்டு மூத்திர சந்தில போய் நின்றுகிட்டு நான் விவாதத்துக்கு தயார், விவாதம் நான் சிங்கம், சிங்கத்திட்ட ஏன்டா விவாதத்துக்கு போவான், சிங்கம் அஞ்சறிவு கூட்டண்டா, சிங்கம் ஆம்புலேட்ட வாடா, ரமேஷ் ராஜா ஆம்புலடா, அவன் கூப்பிடுறான்டா விவாதத்துக்கு, சரியான ஆம்புலையா இருந்தா உன்னே உனக்கு அம்மா அப்பா ஒத்தவனுக்கு தான் உங்க அம்மா உனக்கு பெத்தாங்களான்றா, உன்னுடைய பிறப்பு ஹரா ஹலாலான பிறப்பா இருந்தா சரியான ஆம்புலையா இருந்தா அப்துல்லாவும் சொல்றேன், அலிமுல் புகாரிக்கும் சொல்றேன், பொன்னப்பயலடை வேலூர் இப்ராஹிம் உனக்கும் சொல்றேன், ரமேஷ் ராஜா கூப்பிடறான்ல அவன் கூட விவாதம் செஞ்சுட்டு அடுத்து ஸ்டேட்டஸ் போடுங்கண்ணா நாய் ஓலா.